guys, this is Divya. You are watching Inandoutcinema. என்னது உலகலகி ஐஸ்வர்ய ராய்க்கு 50 வயசு ஆயிடுச்சா அவங்களோட சொத்து மதிப்பு இவ்வளவா ஆமாங்க இந்த மாதிரி விஷயங்கள் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் உலகலகி ஐஸ்வர்யா ராய் அப்படின்ற பட்டத்தோட தான் வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து களம் இறங்குறாங்க ஐஸ்வர்யா ராய் அவங்களோட ஐடென்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பாலிவுட் அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே தமிழ் சினிமா மூலியமாக தான் ஒரு ஆக்ட்ரஸாக வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மணிரத்னம் சாரோட டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன இருவர் படத்தில் அவங்க பண்ண கேரக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆக்டிங்க்கு பலரோட பாராட்டை வந்து வாங்கியிருந்தாங்க அதுக்கப்புறம் பாலிவுட்டில் வந்து களம் இறங்கின ஐஸ்வர்யா ராய் பல பிளாக் பஸ்டர் ஹிட் படங்களை கொடுத்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவில் அவங்க பண்ண படங்களான ஜீன்ஸ் கண்டு கொண்டேன் ராவணன் எந்திரன் இப்போ பொன்னியின் செல்வன் வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஹிட் கொடுத்த படம் அப்படின்னு சொல்லணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 1st இன்னைக்கு அவங்க வந்து அவங்களோட 50th பர்த்டேவை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க என்னது உலகலகி ஐஸ்வர்ய ராய்க்கு 50 வயசு ஆயிடுச்சாப்பா அப்படின்ற மாதிரி தான் இப்போ வரைக்கும் அவங்களோட ஃபேன்ஸ்லாம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனால் அவங்களோட சொத்து மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 775 crore அப்படின்ற மாதிரி வந்து தகவல் வெளியாயிருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ ஐஸ்வர்யா ராய் மும்பையில் அவங்க ஃபேமிலியோட இருக்கக்கூடிய பங்களாவோட மதிப்பு மட்டும் 112 crore அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ஒரு படத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஐஸ்வர்யா ராய் 10 crore சம்பளம் வாங்குறாங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு ஆட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா 5-6 crore சம்பளம் வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாயிருக்கு என்ன இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா உலகலகி அப்படின்னு சொன்னாலே இப்போ வரைக்கும் வந்து உலகலகினாலே ஐஸ்வர்யா ராய் தான்ப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் வந்து எல்லார் மனசுலேயும் வந்து ஒரு இடத்த பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லணும் ஐஸ்வர்யா ராய் உங்களுக்கு ஐஸ்வர்யா ராயை எவ்வளோ பிடிக்கும் அவங்க நடித்த படத்துலேயே உங்களுக்கு வந்து என்ன படம் ஃபேவரட்டான மூவி அப்படின்றதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த மாதிரி சினிமா கண்டென்ட்ஸ்க்கு மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி போயிட்டு நான் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்